அனிருத் இசையில் சிம்பு பாடிய ஆபாச பாடல் யூடியூப் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வெளியாகி பரபரப்பை மட்டுமல்ல பலத்த அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. பெண்களை இழிவுபடுத்தும் இந்த பாடலை உருவாக்கிய சிம்பு அனிருத் மீது சென்னை கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகங்களில் பல்வேறு அமைப்பினர் புகார் கொடுத்து வருகின்றனர். இருவர் மீதும் தமிழகம் முழுக்க உள்ள பல்வேறு காவல் நிலையங்களிலும் சமூக பொறுப்பும் அக்கறையும் உள்ள பலரும் புகார் கொடுத்து வருகின்றனர். கோவையில் மாதர் சங்கத்தினர் கொடுத்த புகாரின் பேரில் சிம்பு அனிருத் மீது ரேஸ்கோஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பெண்களை ஆபாசமாக சித்தரித்தல், பெண்களை இழிவுபடுத்துதல், தகவல் தொழில்நுட்ப சட்டம் ஆகிய பிரிவுகளின் கீழ் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் பேரில் வருகின்ற 18ஆம் தேதிக்குள் கோவை ரேஸ்கோஸ் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு இருவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. கோவை போலீசார் சென்னை ஸ்ரீநகரில் உள்ள சிம்புவின் வீட்டிற்கும் அடையாரில் உள்ள அனிருத்தின் வீட்டிற்கும் நேரில் சென்று சம்மனை கொடுத்துள்ளனர். அனிருத் சென்னையில் இல்லாததால் அவர் சார்பாக அனிருத்தின் தந்தை ரவி ராகவேந்தர் சம்மனை பெற்றுக்கொண்டார். சிம்புவை ரகசிய இடத்தில் பதுங்க வைத்துவிட்டு அவர் படப்பிடிப்புக்கு சென்றிருப்பதாக பொய் சொன்ன டி ராஜேந்தர் தன் மகன் சார்பாக சம்மனை பெற்றுக்கொண்டார். அனிருத்தை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று தனுஷ் தரப்பிலும் சிம்புவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று டி ராஜேந்தரும் பல்வேறு காய நகர்த்தல்களில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களின் முயற்சி வெற்றியடைந்தால் யாரையோ விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள் என்றுதான் அர்த்தம்.